जय हनुमान जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान जय हनुमान जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान। दिव्य रूप महादेवा वीर धीर पराक्रमा ज्ञानम गुणम भक्ति संगम मान श्री हनुमने नमो नमः। जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान। अंजनै मैंदनै हनुमनै अनुदिनम वंदनै செய்து பாடிடுவோம் अंजनै मैंदनै हनुमनै அனுதினம் வந்தனை செய்து பாடிடுவோம் சங்கடம் தீர்த்திடும் உன் திருநாமம் சங்கடம் தீர்த்திடும் உன் திருநாமம் மங்களம் பொங்கிடும் வாழ்வை தந்திடும் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜய ஹனுமான். உன் திருப்பாதம் சரணமடைந்தால் சகலமும் வாழ்வினில் கை கூடும் உன் திருப்பாதம் சரணமடைந்தால் சகலமும் வாழ்வினில் கை கூடும் சங்கடம் தீர்த்திடும் உன் திருநாமம் சங்கடம் தீர்த்திடும் உன் திருநாமம் மங்களம் பொங்கிடும் வாழ்வை தந்திடும் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜய ஹனுமான். தாங்கள் பிரலாபத்தை கேட்க நாம் இங்கு வரவில்லை. சரிதான், நான் எதுவும் பேசவில்லை. தாங்கள் ஏன் பேசவில்லை நிலன்? இளவரசே, புத்தியோடு செய்ய வேண்டியதை என்னிடம் கூறுங்கள். ஆனால் இந்த பலத்தின் காரியத்தில் எனக்கு அச்சம். என்னால் 30 யோஜனைக்கு மேல் நீந்த முடியாது. மாத்துள் தாங்கள் தாங்களும் புத்தி சம்பந்த காரியத்தை செய்வீர்களா? இல்லை இளவரசே, தங்களுக்கு தான் தெரியுமே, அரச மாளிகையிலிருந்து இதுவரை நான் வெளியில் சென்றதே இல்லை. எங்கும் கூட இதுவரையில் தங்கள் துணையோடு தான் நான் வந்திருக்கிறேன். உங்களை பற்றி நன்றாக தெரிந்தும் தாங்கள் ஏன் இதுவரை வந்தீர்கள்? தாங்கள் ஏன் சிற்றப்பா சுக்ரீவரிடம் மறுத்து கூறவில்லை? இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று தாங்கள் ஏன் கூறவில்லை? அப்பொழுதே கூற வேண்டியதுதானே. அரச மாளிகையை விட்டு எதற்காக தாங்கள் வந்தீர்கள்? என் லட்சியத்தை மறந்து உங்கள் பசி தாகத்தை தீர்ப்பேன் என்ற வந்தீர்கள்? கோபப்படாதீர்கள் இளவரசே, 100 யோஜனை தூரம் சமுத்திரத்தை தாண்ட வேண்டியது அவசியம்தான். இருந்தாலும் முடியாததல்ல. எனக்கு தெரியும் ஜாம்பவான் அவர்களே, நிச்சயமாக எனக்கு தெரியும். என்னை தவிர இந்த சமுத்திரத்தை யாராலும் தாண்ட முடியாது. என்னுடைய வீரத்திலும் பலத்திலும் எனக்கு சந்தேகம் இல்லை, சிறிது கூட சந்தேகம் இல்லை. தாங்கள் அனைவரும் இங்கு காத்திருங்கள். நானே இந்த சமுத்திரத்தை நீந்தி தாண்டி மாதா சீதையை கண்டுபிடித்து வருகிறேன். அதற்கு முன்னால் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக கூற விரும்புகிறேன். 100 யோஜனை தூரத்தை நீந்துவது என்பது எனக்கு முடியாதது அல்ல. ஆனால் திரும்ப வருவேனா இல்லையா என்பதை கூறுவது கடினமாகும். தாங்கள் லங்கைக்கு போக முடியும், சமுத்திரத்தை தாண்ட முடியும் என்பதை நான் நன்றாக அறிவேன். தங்களது வீரத்திலோ பலத்திலோ எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எங்களை தாங்கள் வழிநடத்தி செல்வதா? தாங்கள் தான் இதற்கு தகுதியானவர். இருந்தாலும் தாங்கள் ஒரு இளம் வயதினர். தாங்கள் சென்றுவிட்டால் எங்களை எல்லாம் யார் வழிநடத்துவார்கள்? யார் எங்களுக்கு திசை காட்டுவார்கள்? தாங்கள் இருந்ததால் தான் நாங்கள் இதுவரை வந்திருக்கிறோம். அதனால் தங்களிடம் ஒரு வேண்டுகோள். தாங்கள் செல்லாமல் வேறு எவரையாவது அனுப்பி வையுங்கள். வேறு யாரும் செல்வதாக இல்லை ஜாம்பவான் அவர்களே. அதனால்தான் நானே செல்வதாக இப்பொழுது முடிவெடுத்திருக்கிறேன். நிர்பந்தத்திற்கு இடமில்லை இளவரசே. லங்கையை அடைவதற்கு ஒருவர் தான் இருக்கிறார், அவர் மகாபலி ஹனுமான் தான்.
சங்கடங்கள் அனைத்தையும் ஒரு சேர அழித்திடும் அந்த சங்கட விமோசனர் ஹனுமான் தான். ஜாம்பவான் அவர்களே, இலங்கையின் பேச்சை துவங்கியதும் ஹனுமான் அங்கு சென்று தியானம் செய்ய தொடங்கிவிட்டார். இல்லை, ஹனுமானை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இளவரசே. ஹனுமான் ஏன் அவ்வாறு செய்கிறார் என்று இப்போது தெரிந்துவிடும். கண்ணை திற ஹனுமான், கண்ணை திற. ஹனுமான், நீதான் உண்மையில் பலத்தின் கடலாவாய். உன்னுடைய அவதாரம் ஸ்ரீராமருக்கு உதவுவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மகாவீர ஹனுமான், நீ வாயுவின் மைந்தன். சிவனை என்றென்றும் ஆராதிக்கும் அந்த அஞ்சனையின் தவப்புதல்வனாவாய் நீ. பால பருவத்தில் ஒரு நொடியில் சூரிய தேவன் அருகில் சென்றவன், சூரியனை பழம் என்று நினைத்து உண்டவன், அனைத்து தெய்வங்களும் உன்னை ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள். ஜய ஹனுமான், ஜய ஹனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜய ஹனுமான். ஜய ஹனுமான், ஜய ஹனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜய ஹனுமான். அனைத்து தெய்வங்களும் ஒரு சேர உன்னை ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள். நீ அதையெல்லாம் மறந்துவிட்டாயா? உன்னுடைய சக்திகளை எல்லாம் மறந்துவிட்டாயா? உன்னுடைய பராக்கிரமங்களை மறந்துவிட்டாயா? ஜாம்பவான் ஒரு மகா ஞானி ஹனுமான். அவர் இப்போது கூறுவதெல்லாம் தனது ஞானத்தாலும் அனுபவத்தாலும் கூறுபவைகள். தயவு செய்து கண்ணை திறங்கள். தங்கள் பலத்தை நினைவு கூறுங்கள் ஹனுமான். தங்களது பலத்தாலும் பராக்கிரமத்தாலும் நமது செயலை நல்ல வகையில் முடித்து வையுங்கள். இது எங்களது வேண்டுகோள் அனுமான். தாங்கள் கண்ணை திறவுங்கள். ஜாம்பவானின் நம்பிக்கையை காப்பாற்றுங்கள். பஜரங்க பலி ஹனுமான், இந்த உலகில் எந்த ஒரு காரியத்தையுமே தங்களால் செய்ய முடியாதது இல்லை. இந்த சமுத்திரம் உன்னை பொறுத்தவரை ஒரு சாதாரண நதிக்கரைதான். எழுந்திரு மகாவீரனே, எழுந்து லங்கைக்கு புறப்படு. புறப்படு கேசரி நந்தனே, இக்கணமே புறப்படு. உடனே செல், சென்று தேவி சீத்தையை தரிசனம் செய்யும் பிராப்தத்தை அடைவாயாக. உன்னுடைய சக்தியை நன்றாக அடையாளம் கண்டுகொள் ஹனுமான். இந்த உலகில் உன்னை விட ஒரு பலசாலி எவரும் கிடையாது. உன்னை விட சக்திசாலி எவருமே இல்லை. உன்னை விட சிறந்த வீரனும் இல்லை. எவருமே இல்லை ஹனுமான், எவரும் இல்லை. பார் ஹனுமான், உன்னுடன் வந்திருக்கும் அனைத்து வானரர்களையும் பார். அனைவரும் உனது பதிலுக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். ஜெய ஹனுமான், நீ கருணையின் பீரப்பீடம். ஜெயம் புத்தி சக்தி ஆற்றலின் இருப்பிடம். பலம் பொருந்திய ஸ்ரீராமனின் தூதன், பவபயம் போக்கிடும் அஞ்சனை மைந்தன். மகாவீரா அதிபராக்கிரமசூரா, பாவங்களை சீதைக்கும் பவித்திர பூருஷா. காதினில் குண்டலம் சுருண்ட நல் கேசம்,
சீர்மிகு உடை உந்தன் அங்கமோ தங்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஹனுமான், நீ இங்கு வந்த காரியத்தை மேற்கொண்டு நடத்து ஹனுமான். தங்களது கட்டளைப்படியே பிரபு. அற்புதம் பூரிந்திடும் ஈசனின் அவதாரம், ராமனின் பொற்பதம் பணிந்தே நலம் சேர்க்கும். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நம் கடமையை நான் முழுவதுமாக உணர்ந்திருக்கின்றேன். நான் மாதா சீதையை பற்றி தெரிந்து வர நிச்சயம் செல்வேன். ஜெய் ஸ்ரீராம். ஆனால் நீ? நான் என்றுமே பிரபு ஸ்ரீராமரின் சேவகன்தான். சுவாமியின் கட்டளை இல்லாமல் சேவகன் எதுவுமே செய்ய முடியாது. நான் பிரபுவின் கட்டளைக்கும் அனுமதிக்கும் தான் காத்துக் கொண்டிருந்தேன். இப்போது எனக்கு பிரபுவின் ஆசீர்வாதம் கிடைத்துவிட்டது. அதனால் நான் வாயு மைந்தன், அஞ்சனையின் மகன் ஹனுமான், பிரபு ஸ்ரீராமரின் ஆசீர்வாதத்தால் அனைத்து தெய்வங்களையும் அனைத்து நட்சத்திரங்களையும் வணங்கி இப்போது என் வேலையை துவங்குகின்றேன். அவர்களது ஆசியா என்னால் இந்த சமுத்திரத்தை கடந்துவிட முடியும். எந்த ஒரு தீய சக்தியையும் எம்மால் சுக்கு நூறாக்கிவிட முடியும். இந்த விசாலமான சமுத்திரத்தை ஒரே கணத்தில் கடந்துவிட முடியும். முழு இலங்கையையும் இந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்க முடியும். அந்த அரக்கன் ராவணனின் புஜங்களை வெட்டி எறிந்துவிட முடியும். தாங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் அந்த இலங்கையை எரித்து பஸ்மமாக்கி விடுவேன். அதோடு அந்த அரக்கன் ராவணனை சிறைப்பிடித்து பிரபு ஸ்ரீராமரின் காலடியில் கொண்டு வந்து நிச்சயம் போடுவேன். திரிகூட மலையில் வந்து எல்லாவற்றையும் பிரபு ஸ்ரீராமரின் காலடியில் சமர்ப்பிப்பேன். பிரபு ஸ்ரீராமரின் கட்டளை இல்லாமல் நாம் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது ஹனுமான். இப்போதைக்கு நமக்கு தாய் சீத்தையை தேட வேண்டும் என்ற கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போதே செல், தாய் சீத்தையை பற்றி தெரிந்துவா. அதன் பிறகு ஸ்ரீராமரின் கட்டளை என்னவோ அதன்படி நடந்து கொள்வோம். ஜம்பவன் அவர்கள், நான் இப்போதே இக்கணமே புறப்படுகின்றேன். ஜெய் ஸ்ரீராம். திவ்ய ரூபன் மகாதேவா, வீர தீர பராக்கிரமா, தியானம் குணம் பக்தி சங்கமமான ஸ்ரீ அனுமனே நமோ நமக. ஜெய ஹனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜெய ஹனுமான். ஜெய ஹனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜெய ஹனுமான். அஞ்சனை மைந்தனை அனுமனை அனுதினம் வந்தனை செய்து பாடிடுவோம். அஞ்சனை சங்கடம் தீர்த்திடும் உன் திருநாமம், சங்கடம் தீர்த்திடும் உன் திருநாமம், மங்களம் பொங்கிடும் வாழ்வை தந்திடும் ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜெய ஹனுமான். ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜெய ஹனுமான். ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜெய ஹனுமான். என்ன யோசிக்கிறீர்கள் இளவரசரே? இன்னுமா தங்களுடைய மனதில் சந்தேகம் இருக்கிறது? ஆம் ஜாம்பவான் அவர்களே, இத்தனை வீரராகவும் பலவானாகவும் இருக்கும் ஹனுமான் ஏன் மௌனமாக இருந்தார்? ஏன் அவர் இதை மறந்துவிட்டாரா? தாய் சீதையை பார்க்காமல் சென்றால் கிஷ்கிந்தா அரசர் தண்டிப்பார் என்பதை அவர் மறந்துவிட்டாரா என்ன? அவருக்கு நினைவில்லையா சிற்றப்பா காரியம் முடியாவிட்டால் மரண தண்டனை அறிவித்தார் என்று? இளவரசர் அங்கதா, ஹனுமான் பிரபு ஸ்ரீராமரின்
பரம பக்தன் என்று நன்றாக அறிவீர்கள். ஸ்ரீராமரின் காரியத்தை செய்து முடிக்கவே ஹனுமான் ஜனனம் எடுத்திருக்கிறார். தவிர நாம் திரும்பச் செல்ல வேண்டும் என்றால் ஹனுமான் தாய் சீத்தையை பற்றி அறிந்து வந்த பிறகுதான் இங்கிருந்து செல்ல வேண்டும். ஜாம்பவான் அவர்களே, பிறகு எதற்காக அனுமான் அவ்வாறு மௌனமாக இருந்தார்? ஆம், இது உண்மை என்றால் அனுமான் யாரிடமும் சொல்லாமல் சமுதிரத்தை கடக்க சென்றிருக்க வேண்டும். இல்லை, அவர் யோசனையில் இல்லை. பிரபு ஸ்ரீராமரின் கட்டளை இல்லாமல் அவர் ஒரு சிறு துரும்பை கூட நகர்த்த மாட்டார். ஆம் ஜாம்பவான் அவர்களே, இப்படி ஒரு பக்தியை நான் இதுவரை கண்டதே இல்லை. என் மனதில் இதுதான் தோன்றுகிறது. அனுமானின் சக்திக்கு பின்னால் இந்த பக்தியின் சக்தி தான் இருக்கிறது. உண்மை இதுதான். ஹனுமான் மனதில் எப்போதும் ஸ்ரீராமரை ஆராதித்திருப்பார். நாம் அனைவருமே அவரை ஆராதிப்பவர்கள்தான். அவரது காரியத்தை செய்து முடிக்காமல் ஹனுமான் எப்படி திரும்புவார்? தாய் சீத்தையை பற்றிய விபரத்தை அறிந்து கொண்டுதான் திரும்புவார். உண்மையில் ஹனுமான் ஒரு மகான் தான். நம்மை நிச்சயம் அவர் காத்தருள்வார். அவருக்கு பசி தாகம் கூட எடுக்குமா எடுக்காதா? உனக்கு எப்போதும் பசி தாகம் பற்றிய நினைவுதான். இல்லை இல்லை, நான் ஹனுமானை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். பர்வதராஜா, பர்வதராஜா, எங்கிருக்கிறீர்கள் பர்வதராஜனே? பர்வதராஜா, பர்வதராஜா, எனது வணக்கத்தை ஏற்க வேண்டும் சமுத்திரராஜனே. கூறுங்கள், நான் தங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும்? இன்றைய நாள் நமக்கு மிகவும் சுபமான ஒரு நாள் பர்வதராஜா. அப்படி என்ன விசேஷம்? ஸ்ரீராமரின் காரிய விஷயமாக வாயுமைந்தன் ஹனுமான் இலங்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் எவ்வாறு அவருக்கு உதவ முடியும்? தாங்கள் நீர்மட்டத்திலிருந்து சிறிது உயரத்தில் இருங்கள். அதனால் அவர் அந்த பாறையின் மீது சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம். இது எனது சௌபாகியமாகும். அவருடைய காலடி என் மீது பட்டால் நான் தன்யனாகி விடுவேன். ஹே கேசரி நந்தனே, வாயு மைந்தனே, என் தந்தைக்கு நிகரானவரே அனைத்து சக்திகளுக்கும் தாங்கள்தான் சுவாமி. அதனால் தாங்கள் எனது பூஜைக்கு உரியவர். என்னுடைய வேண்டுகோள், தாங்கள் இங்கு சிறிது நேரம் தங்க வேண்டும். இந்த பாறையில் அமர்ந்து சிறிது ஓய்வெடுத்து பிறகு புறப்படுங்கள். மலையரசர் அவர்களே, தாங்கள் எமக்கு இந்த அளவுக்கு மரியாதை அளித்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் பிரபு ஸ்ரீராமரின் காரிய விஷயமாக இப்போது இலங்கைக்கு செல்கின்றேன். அதனால் நான் இங்கு ஓய்வெடுப்பது முடியாத காரியமாகும். நான் தங்களது உதவியையும் சமுத்திர தேவனின் உதவியையும் பெறுவதற்காகத்தான் இப்போது இங்கு வந்தேன். ராமச்சந்திரமூர்த்தி விஷயத்தில் தங்களுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் தங்களுக்கு உண்டு. தங்களது யாத்திரையில் மங்களம் உண்டாகட்டும். தாங்கள் என்னை ஸ்பரிசித்தீர்கள், அதுவே எனது சௌபாகியம். பர்வதராஜனை வணங்கியே வாயு புத்திரனும் வாய் மொழிந்த ஜெய் ஸ்ரீராம். ராமனின் ஆணையை நிறைவேற்றி சாதிக்கும் வரையிலும் ஓய்வில்லை.
பார்த்து தேவரும் வியந்தே வணங்கினார். வானத்து தேவரும் வியந்தே வணங்கினர் வாயுபுத்திரன் அனுமனின் வீர தீரத்தை. வாயுபுத்திரன் அனுமனின் வீர தீரத்தை. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் 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 ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் 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 ஸ்ரீராம். திவ்ய ரூபன் மகாதேவா வீர தீர பராக்கிரமா தியானம் குணம் பக்தி சங்கமமான ஸ்ரீ அனுமனே நமோ நமஹ. ஜெய ஹனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான்.